மத்திய அரசின் புதிய தலைமை பொருளாதார ஆலோசகராக அனந்த நாகேஸ்வரன் நியமிக்கப்பட்டதே பலருக்கும் ஆச்சரியமான தகவல்தான். இந்த பொறுப்பில் இருந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனின் பதவிக்காலம் டிசம்பர் மாதம் முடிவடைந்ததும் இந்த இடத்திற்கு யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பேராசிரியர் பாமிதுவா, நிதியமைச்சகத்தின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் சஞ்சீவ் சன்யால் உள்ளிட்டோர் பெயர்கள் பரிசீலனையில் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு தமிழர் இருந்த இடத்தை இன்னொரு தமிழராய் நிரப்பியிருக்கிறார் அனந்த நாகேஸ்வரன். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இந்திய நிதியமைச்சகம் எடுக்கும் பொருளாதார நடவடிக்கைகளின் சூத்திரதாரியாக அனந்த நாகேஸ்வரனே இருக்கப் போகிறார். மதுரையில் பிறந்து வளர்ந்த அனந்த நாகேஸ்வரன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிகாமும், அகமதாபாத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் MBAவும் முடித்தவர். அமெரிக்காவின் மாசச்சூசட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட கிரெடிட் ஜூசி, ஜூலியஸ் பேயர் பேங்க் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அனந்த நாகேஸ்வரன். சிங்கப்பூரிலும் இந்தியாவிலும் சர்வதேச பொருளாதாரம் குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளையும் நடத்தியிருக்கிறார். ஆந்திராவில் உள்ள கிரியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றியவர் அனந்த நாகேஸ்வரன். புள்ளி விவரங்கள் மீதான இவருடைய ஆர்வம் சர்வதேச அளவில் பங்கு சந்தையின் ஏற்றம் இறக்கம் குறித்த விவரங்களை அலசி ஆராய வைத்தது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்கு சந்தையின் வளர்ச்சிக்குமான தொடர்பு குறித்து தொடர்ச்சியாக பேசி வருபவர் அனந்த நாகேஸ்வரன். எழுதிய புத்தகங்கள் பொருளாதாரத்துறை சார்ந்தவர்களின் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக குல்சர் நடராஜனுடன் இவர் எழுதிய தி ரைஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எனும் புத்தகம் நிதிமயமாக்கல் குறித்து பல கோணங்களில் அலசி இருந்தது. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவிக்கு அனந்த நாகேஸ்வரன் ரொம்பவும் பொருத்தமானவர் என்று பலரும் கருதுகின்றனர். அதற்கு காரணம், 2019 முதல் 2021 ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடிக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் பகுதி நேர உறுப்பினராக இருந்தவர் மற்றும் அப்போதே பிரதமரின் நம்பிக்கைக்குரியவராக பார்க்கப்பட்டார். கொரோனாவால் சரிவடைந்த பொருளாதாரம் குறித்து சமீபத்தில் அதிகம் எழுதியவர்களில் அனந்த நாகேஸ்வரனும் ஒருவர். அதனால் பேரிடர் காலங்களில் தளர்ச்சியடைந்திருக்கும் இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்ல உதவுவார் என்று அனந்த நாகேஸ்வரன் மீது எதிர்பார்ப்பு கூடுகிறது.